இந்த சிக்கனில் நம்ம பட்டரே சேர்க்கலைங்க, ஆனால் பட்டர் சிக்கன் சுவையோடு இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி அதே சுவையோடு இருக்கும். இதுக்கு நம்ம சேர்க்குற பொருட்கள் தான் காரணம். இறைவனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி வைங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டோம். பெரிய வெங்காயத்தை 2 எடுத்து நீளமாக நறுக்கி அதை ஆயிலில் சேர்த்துட்டோம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வதக்கிடலாம். இஞ்சி துண்டில் ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து அதை நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பூண்டில் 4 பூண்டு பல், இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுறோம். கருவேப்பிலை சேர்த்துடுறோம். இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. பாருங்கள் கலர் மாறுது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. இந்த பிரட்டலுக்கு சுவையை கொடுக்கறது தக்காளி தாங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி அதை சேர்த்தாச்சு. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டு மூடி வைங்க. மூடி வைக்கும் போது நல்லா தண்ணி அதில் உள்ளே அப்சர்வ் பண்ணும். நல்லா பாருங்கள் தண்ணி பிரிஞ்சு வந்து அழகாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வெந்த அந்த தக்காளி கலவையை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டோம். பட்டை ஒன்று போட்டிருக்கோம். அதோட அரை வெங்காயத்தை நறுக்கி பொடிசாக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அந்த வதக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இதில் சேர்த்தாச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிய விடுங்க. அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துருக்கோம். சிக்கனை சேர்த்தும் தண்ணி விடலை. தண்ணி விடாமல் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அந்த மசாலா தண்ணி அரைச்ச தண்ணிகளெல்லாம் சேர்த்து திருப்பியும் நம்ம பெரட்டி விடுறோம். பெரட்டி விட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் போல் வேக வைங்க. பாருங்கள் இப்போ எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வருது. இப்போ சிக்கன் 1/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து பரட்டுங்க. இப்போ அந்த கரெக்டாக அந்த சோம்புத்தூள் வந்து ஒரு ரொம்ப அருமையான சுவையை கொடுக்குங்க. சிக்கனில் சேரும் போது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்து நம்ம இறக்குறோம். இந்த அருமையான சிக்கன் கிரேவியில் நம்ம கடைசியில் சேர்க்குறோம் பாருங்களேன் இந்த மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், இது மூணுமே ரொம்ப சுவையை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த சிக்கனை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. ட்ரை ஆக்கிட்டு சப்பாத்திக்கு, ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்கும், தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆயிஷா முகல் கிச்சனில் நிறைய வித்தியாசமான ரெசிபீஸ் இருக்குது, பாருங்கள்.